கண்ணுக்கு தெரியாம நம்மள குறி வச்சு ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. எனக்கு வேட்டை பிடிக்கும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. டூரிங் டாக்கஸ் ரசிகர்களுக்கு வணக்கம், வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், நடிகை ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச கதாநாயகன் யாருன்னு சொல்ல முடியுமான்னு அன்னூர்ல இருந்து பொன்விழி கேட்டிருக்காங்க. தமிழ்ல தனக்கு பிடித்த கதாநாயகன் யார் என்பதை ஜெயலலிதா அதிகமாக பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் ஹிந்தியில் எனக்கு பிடித்த கதாநாயகன் சசி கபூர் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஜெயலலிதா. சார், தமிழில் உருவான சிங்கம் படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணி அங்கே சிங்கம் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டையே கிரியேட் பண்ணி அந்த படங்களோட சீக்வலில் முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க. அந்த ஒரு முயற்சியை தமிழில் ஏன் ஸ்டுடியோ கிரீன் எடுக்கலை? இதுக்கப்புறமா கார்த்தியோட சிறுத்தை, சூர்யாவோட சிங்கம் இந்த கதாபாத்திரங்களை வச்சு அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி இது சிங்கம் யூனிவர்ஸ் இல்லை, காப்ஸ் யூனிவர்ஸ் என்ற பேரில் ஒரு பிராண்டை அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்போது கூட நினைச்சாங்கன்னா ஞானவேல் ராஜா அப்படி ஒரு பிராண்டை உருவாக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். சார், லவ் டுடே படம் தமிழ்நாட்டில் எதற்கும் துணிந்தவன் படத்தை விட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது உண்மையான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தை விட லவ் டுடே திரைப்படம் மிக அதிகமான வசூலை பெற்றிருக்கிறது, பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மையான தகவல் தான். சார், தளபதி 67ல் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு டெய்லி சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. பட் அதில் எது உண்மை போயின்னு தெரியல. ஸோ இதுவரைக்கும் யார் கன்ஃபார்மாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு ஈரோட்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. இதை பற்றி கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கூட இதே நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன். இது போன்ற அறிவிப்புகள் பல வந்து கொண்டிருக்கிறதுனால இதெல்லாம் ஓஞ்சி முடிஞ்சதுக்கு பின்னால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு விஜய் படக்குழுவினர் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. சார், ஜென்டில்மேன் படத்தில் நடிக்கிறதுக்கு அர்ஜுன் எப்படி செலக்ட் ஆனாருன்னு இலங்கையிலிருந்து துசேந்தன் கேட்டிருக்காங்க. சங்கரின் ஜென்டில்மேன் படத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட முதல் கதாநாயகன் சரத்குமார். அதுக்கு பின்னால் அந்த படத்தில் கமல்ஹாசன் நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சங்கர் நினைத்தார். ஆனால் கமல்ஹாசன் அந்த கதையை கேட்டுவிட்டு அதில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை. அதே நிலை தான் அர்ஜுனுக்கும். அந்த காலகட்டத்தில் அர்ஜுனை பல இயக்குநர்கள் கைவிட்டிருந்த காரணத்தினால் அவருக்கு எந்த இயக்குனர் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த படத்திலும் நடிக்க முதல்ல அவர் மறுத்து விட்டார் என்பதுதான் உண்மை. அதற்கு பின்னாலே ஜென்டில்மேன் கதையை முழுமையாக கேட்டதற்கு பின்னால் அந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அர்ஜுனுக்கு பிறந்தது. அதற்கு பின்னாலே தான் அந்த படத்திலே அவர் கதாநாயகனாக ஒப்பந்தம் ஆனார். சார், இப்போ இருக்கக்கூடிய ஹீரோஸில் யார் ஸ்கூல் பையனாக நடித்தா சரியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற கதாநாயக நடிகர்களில் தொட்டிலில் போட்டு தாளாட்டினா கூட மிகச்சரியாக இருக்கக்கூடிய நபராக தனுஷை தான் நான் பார்க்குறேன். சிறு பையனாகவோ கல்லூரி வாலிபனாகவோ அல்லது பள்ளி மாணவனாக நடிப்பதற்கு மிகச்சரியான நபர்னா இன்னைக்கு தனுஷ் தான். சார், பாஷா படம் மாதிரியே பாபா படத்தையும் வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணுவாங்களா? படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பாபா திரைப்படத்தை இங்கே வெளியிடுகின்ற தேதி முடிவானதுக்கு பின்னால் நிச்சயமாக வெளிநாடுகளிலும் அந்த படம் திரையிடப்படும். சார், கவுண்டமணியும் செந்திலும் எப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் படம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. கவுண்டமணி செந்தில் ஆகிய இருவரில் திரையில் முதலில் அறிமுகமானது கவுண்டமணி தான். அதற்கு பின்னால் தான் செந்தில் அறிமுகமானார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன படத்தில் நடித்தாங்க அப்படின்றத விட எந்த படத்தில் அவர் ரெண்டு பேரும் புகழ் பெற்றால் என்பது தான் மிகவும் முக்கியம். அப்படி அவர்களுக்கு புகழை பெற்றுத்தந்த படமாக வைதேயை காத்திருந்தால் திரைப்படம் அமைந்தது. அந்த படத்துக்கு பின்னால் தான் அந்த ஜோடி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஜோடியாக அமைந்தது. சார், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித் விஜய் இவங்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் போட்டியாளர்களாக இருந்தாலும் ஒரு படத்துலையாவது சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் சிம்பு அண்ட் தனுஷ் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு சேலம்லேருந்து மோகன்குமார் கேட்டிருக்காங்க. சிம்பு தனுஷ் ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால் மிக விரைவிலேயே ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார், பாடகி சித்ரா அவர்களோட வருகைக்கு அப்புறமா கே பாலச்சந்திரோட எந்த ஒரு படத்துலையுமே எஸ் ஜானகி அம்மா சாங்ஸே பாடலையே, அதுக்கு என்ன காரணம்னு கும்பகோணம்லேருந்து அக்கில் கேட்டிருக்காங்க. சித்ராவின் பின்னாலே கே பாலச்சந்திரனுடைய படங்களிலே அதிகமாக ஜானகி பாடாதது திட்டமிட்டு நடந்ததில்லை அப்படின்னாலும் அதுக்கு சில இசையமைப்பாடலும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்திலே பாலச்சந்திரனுடைய திரைப்படங்களுக்கு மிக அதிகமாக இசையமைத்ததுன்னா ஒரு பக்கம் ஏ ஆர் ரகுமான், இன்னொரு பக்கம் மரகதமணி, இன்னொரு பக்கம் தேவா. இதில் மரகதமணி தன்னுடைய இசையமைப்பிலே எஸ் ஜானகியை பயன்படுத்தியதே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஏ ஆர் ரகுமானும் அதிகமாக ஜானகியை பயன்படுத்தியதில்லை. அதே நிலை தான் தேவா இருக்கும். அதன் காரணமாக தான் ஜானகி கே பாலச்சந்திரனுடைய படங்களிலே பாடுகின்ற வாய்ப்பு இழந்தார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். சார், மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் நடிகருமான புஜ்ஜி பாபு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஏதாவது படங்களில் நடிக்கிறாரா, அவரோட மேக்கப் திறன் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு திருப்பூர்லேருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க.
புஜ்ஜு பாபு இப்போது சந்தானத்துடன் அதிகமாக இணைந்து பணியாற்றுவதாக தெரியல. ஆனாலும் சில படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் கூட ஒரு டப்பிங் தியேட்டரில் அவரை பார்த்தேன். ஒரு படத்திற்காக குரல் கொடுப்பதற்காக வந்திருந்தார் அவர். புஜ்ஜு பாபுடைய மேக்கப் திறன் உலகம் அறிந்தது. இல்லைன்னா இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஒப்பனை கலைஞராக அவர் நீடித்திருக்க முடியுமா என்ன? சார், ஜெயிலர் படத்தில் நடிக்கிற சிவராஜ்குமாருக்கு தமிழ் தெரியுமா? அவர் தமிழில் நல்லா பேசுவாரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இளமை காலத்தில் எங்கள் ட்ரஸ்ட் பொறுத்தல் தான் இருந்தார் அவர். அதனால் அவர் நன்றாக தமிழ் பேசுவார். சார், இயக்குனர் பாரதி ராஜா மறுபடியும் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரான்னு அன்னூர்லேருந்து பொன்வெள்ளி கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா டிசம்பர் முதல் வாரத்திலே நடிக்க தொடங்கி விடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கூட அவர் நடிக்க தயாராக தான் இருக்கார். அவரோடு இணைந்து நடிக்க வேண்டிய கலைஞர் யோகி பாபு, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவருடைய காட்சி கிடைக்காதனால தான் பாரதி ராஜாவால் நடிக்க போக முடியல. யோகி பாபுடன் பாரதி ராஜாவே பேசியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பேசி காட்சி தேதிகள் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணதாக தெரிகிறது. அதனால் அடுத்த மாதம் முதல் வாரத்திலே பாரதி ராஜா படப்பிடிப்பிலே கலந்து கொள்வார். சார், நடிகர் மூகா முத்து அவர்களை இப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் பார்க்க முடிகிறது இல்லையே. அவர் கடைசியாக நடித்த படம் எது? அவரோட வாரிசுகள் யாராவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மூகா முத்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் படங்களில் நடிக்கிறத நிறுத்தினது மாதிரி இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவர் நடிப்பிலே படம் வெளிவந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. அவர் நடிப்பிலே கடைசியாக வெளிவந்த திரைப்படம்னா அது எல்லாம் அவளே என்ற திரைப்படம். அவருடைய வாரிசுகள் யாரும் திரைப்பட உலகிலே இப்போது பணியாற்றவில்லை. சார், இரவு நிழல் படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் எல்லாரும் பெருசாக பேசினா அது 30 மினிட்ஸ் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணலையே, அதுக்கு என்ன காரணம்? என்லியாவது அதை ஆட் பண்ணியிருக்கலாம்லன்னு ஈரோட்லேருந்து மோகன்குமார் கேட்டிருக்காங்க. இரவு நிழல் திரைப்படத்தினுடைய உருவாக்க வீடியோவை இப்போ அமேசானில் வெளியிடலைன்னாலும் கொஞ்சம் நாட்கள் கழித்து அதை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வெளியிட்டாலும் அதற்கு நிச்சயமாக நல்ல வரவேற்பு இருக்கும். சார், சமந்தாவை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையா? இப்போ அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு சென்னையிலேருந்து குணா கேட்டிருக்காங்க. சமந்தாவுடைய சரியான உடல்நிலை பற்றி அந்த மருத்துவமனை நிர்வாகம் ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னா தான் நமக்கு சரியாக தெரிய வரும். இப்போதைக்கு அவரை பற்றி வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகள்லாம் வதந்திகள் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர சரியான செய்திகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது வரைக்கும் உண்மை. அவருக்கு என்ன பிரச்சனை, அது தீர எவ்வளோ நாளாகும் அப்படின்றத அந்த மருத்துவமனை அறிக்கை மூலம் வெளியிட்டார்கள் என்றால் சரியாக இருக்கும். சார், லவ் டுடே படம் இன்ன வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு? படம் 100 கோடி கிளப்ல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலிருந்து காவியா கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு 100 கோடி கிளப்ல லவ் டுடே இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு 60 கோடி ரூபாய் வசூலை அந்த படம் தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சார், இந்தியாவில் இந்த தேதி வரைக்கும் மிக அதிக பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட படம் எது? அந்த படம் வெற்றி பெற்ற படமாக அமைஞ்சுதா? அண்ட் எந்த படம் மிகப்பெரிய வியாபாரம் தந்த படமாக அமைஞ்சதுன்னு திருமுலை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் தயாரான படங்களில் மிக அதிகமான பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம்னா அது ராஜமௌலியினுடைய RRR திரைப்படம் தான். அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட படமாக அமைந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். வசூலிலும் அந்த படம் மிகப்பெரிய சாதனையை செய்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான தமிழ்வாணனும் ஜெய்சங்கரும் மிக நெருக்கமான நண்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெய்சங்கரை வைத்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் தமிழ்வாணன். தமிழ்வாணன் படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக ஜெய்சங்கர் அதை ஆதரிக்கலை. பார்த்து பண்ணுங்கள் தமிழ்வாணன், இது ரொம்ப சிக்கலான ஒரு ஃபீல்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை என்று அவருக்கு அறிவுரை சொன்னார். ஜெய்சங்கருக்கு என்ன கருத்து இருந்ததோ அதே கருத்து தான் தமிழ்வாணனுடைய குடும்பத்தினருக்கும் அப்போது இருந்திருக்கிறது. அதை பற்றி லேனா தமிழ்வாணன் கூட ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பா படம் எடுக்க போகிறார் அப்படின்னு உடனே குடும்பத்தில் எல்லோருமே பயந்தோம். ஆனால் அதுக்கு பின்னால் அந்த படத்தில் கதாநாயகர் ஜெய்சங்கர் அப்படின்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதி பிறந்தது. அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது மாதிரியே அன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாரோ அதில் பாதிக்கும் குறைவாக வாங்கி கொண்டு அந்த படத்தில் நடித்தார் ஜெய்சங்கர். தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டது மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்த மற்ற நட்சத்திரங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்தையும், இது ஒரு எழுத்தாளர் எடுக்கிற படம், அதனால் நீங்கள் எல்லோரும் குறைச்சி சம்பளம் வாங்கிக்கோங்க, இந்த படம் ஓடினால் நிச்சயமாக தமிழன் உங்களுக்கு மிக அதிகமாக திரும்ப தருவார் என்று அவங்களுக்கெல்லாம் உறுதி கூறினார் ஜெய்சங்கர். அப்படி ஜெய்சங்கர் எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால்தான் அந்த படம் ஒரு லாபகரமான படமாக அமைந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் லேனா தமிழ்வாணன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.